ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். யாரம்மனுடைய மறக்கமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் ரசிகர்களும் கொந்தளிச்சு போயிருக்கிற நிலையில் யாரம்மனுடைய மகள் கதீஜா, நடிகர் கார்த்தி, யுவன் சங்கர் ராஜா, சரத்குமார் உள்ளிட்ட சில சினிமா பிரபலங்கள் யாரம்மனுக்கு தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி மழை காரணமாக நின்று போன மறக்கமா நெஞ்சம் யாரம்மன் மியூசிக் கான்சர்ட்டை நேற்று முன்தினம் சென்னையில் நடத்தியிருக்காங்க. இந்த இசை நிகழ்ச்சியை பார்க்க 5000 ரூபாயிலிருந்து 25000 ரூபா அப்படின்னு 25,000 டிக்கெட்ஸை 40,000 பேருக்கு விற்றுருக்காங்க. மேலும் நிகழ்ச்சியை பார்க்க வந்தவங்களுக்கு பார்க்கிங் வசதி, தண்ணீர் வசதி, கழிவறை வசதி அப்படின்னு எதுவுமே பண்ணாமல் திண்டாட விட்டுருக்காங்க. பயங்கரமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு. அங்கே நிற்கக்கூட முடியாத அளவுக்கு கூட்டமும் இருந்திருக்கு. பணம் கொடுத்து பாஸ் வாங்கினவங்களுக்கு உட்காரக்கூட இடம் கிடைக்கல. சில பெண்களுக்கு பாலியல் தொல்லை, நெரிசலில் சிக்கின குழந்தைகள், வயதானவர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை ரசிகர்களும் பொதுமக்களும் சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதைத் தொடர்ந்து ஏரம்மானும் நடந்ததுக்கு வருத்தம் தெரிவித்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணத்தை திரும்பி தர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் ஏரம்மானுக்கு ஆதரவாக யுவன் சங்கர் ராஜா அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. இசையமைப்பாளர்கள் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க முடியாது, இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதைத் தொடர்ந்து நடிகர் கார்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் தன்னோட குடும்பமும் இந்த நிகழ்ச்சியில் இருந்ததா சொல்லியிருக்கிற நடிகர் கார்த்தி, ஆனாலும் தான் ஏரம்மானுக்கு ஆதரவாக நிற்கிறதா சொல்லியிருக்காரு. நாம 3 தலைமுறைகளுக்கு மேலே ஏரம்மான் மேலே அன்பு செலுத்திட்டு வரோம். இசை நிகழ்ச்சியின் போது நடந்தது தற்செயலானது, இதனால் ஏரம்மான் பாதிக்கப்பட்டிருப்பார். இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் என் குடும்பமும் அந்த நிகழ்ச்சியில் இருந்துச்சு, ஆனால் நான் ஏரம்மானுக்கு ஆதரவாக நிற்கிறேன். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பொறுப்பேற்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம எல்லார் மேலேயும் ஏரம்மான் அன்பு செலுத்துகிற மாதிரி ரசிகர்களும் வெறுப்பை தவிர்த்து அன்பு தேர்ந்தெடுங்க அப்படின்னு நடிகர் கார்த்தி சொல்லியிருக்காரு. ஆனால் நடிகர் கார்த்தியோட கருத்தை எல்லாருமே புறக்கணிச்சிருக்காங்க. உங்கள் குடும்பம் விஐபி சீட்டில் பத்திரமாக ஜாலியாக இருந்திருக்கலாம். 25,000 சீட்ஸ் இருக்கிற டிக்கெட்ஸை 40,000 பேர்த்துக்கு விற்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு அவரை பர்சனலாக தெரிஞ்சிருக்கலாம், எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற பொதுவான தொடர்பு இசை மட்டும்தான். கச்சேரி நடத்துகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, ஏற்பாட்டாளர்களையும் அமர்த்திட்டாரு. ரசிகர்கள் நாங்கள் அவருக்காக தான் டிக்கெட்ஸ்லாம் வாங்கினோம். அவர் மனசாட்சி இருக்கிற ஒரு குடிமகனாக இருந்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணத்தை திரும்ப தரணும். பெண்களுக்கு நடந்த பாலியல் அத்துமீறல்கள் உள்ளிட்ட விரும்பத்தகாத பல விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். உங்களால் இது முடியாதுன்னா இனிமேல் கான்சர்ட்டையே நடத்தாதீங்க. ஈவெண்ட் ஆர்கனைசர் தான் பொறுப்புன்னு சொல்கிறீங்க. இனி அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் பண்ணுற ப்ரோக்ராமில் ஏரம்மான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார்னு அவர் சொல்லுவாரா அப்படின்னு ரசிகர்கள் ஏகப்பட்ட கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. முன்னதான் இதே மறக்கமா நெஞ்சம் கான்சர்ட் கோயம்புத்தூரில் நடந்தப்பையும் இதே போல் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதை பார்த்தாவது சென்னையில் முன்னேற்பாடுகளை பண்ணியிருந்தா இவ்வளவு அசம்பாவிதங்களை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.